வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம முட்டையில் இட்லி சேர்த்து முட்டை இட்லி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டையை வேக வச்சுக்கலாம். வேக வச்ச பிறகு காமிக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சுருங்க. வெந்த பிறகு அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி இட்லியும் நான் ஒரு மூணு இட்லி மீதம் ஆகிடுச்சு, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக. இந்த மாதிரி இட்லியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த முட்டையை அது கூட சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து லைட்டாக வதக்குங்க. இப்போ முட்டை கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் இப்போ காமிக்கிற ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் இந்த முட்டை ஃப்ரைக்கு மட்டுமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த முட்டை வந்து ஃப்ரை ஆகட்டும். இந்த பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நல்லா ரெடியான பிறகு அது கூட நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச இட்லியை அந்த எக் மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இட்லியும் அந்த மசாலாவும் சேரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இட்லி எது முட்டை எதுனே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். மேலால் வேணால் கொத்தமல்லி தூவிக்கோங்க, சட்னி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது ரெசிபியோடு நான் போடுறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you. Thanks for